வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். நம்ம சேனலில் நீங்கள் பார்க்குற வீடியோ எல்லாமே பார்த்தீங்கன்னா, நம்ம ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுறது வயர்லெஸ் மைக் சிஸ்டமில் நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஸோ யூஷுவலாக நான் ரெகுலராக இத்தனை நாலு வருஷமாக கூட்டத்தை ஒரு ரெண்டு வருஷமாக நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு வயர்லெஸ் மைக் பார்த்தீங்கன்னா, ரோடினுடைய வயர்லெஸ் மைக். இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற இந்த மைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வயர்லெஸ் மைக் சிஸ்டம் தான், சென்னைசர்னுடைய வயர்லெஸ் மைக் சிஸ்டம். இதுக்கான ரிவ்யூ நம்ம சேனலில் நம்ம போட்டிருக்கோம். பட் கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக எல்லோரும் வாங்குற மாதிரி ஒரு ப்ராடக்ட் தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த கம்பெனியை பற்றி நீங்கள் நிறையா பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. இந்த கம்பெனியுடைய பேர் பார்த்திங்கன்னா MAONO, மானோ அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியிலிருந்து நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கிற ஒரு மைக் பார்த்திங்கன்னா, இந்த டெஸ்க்டாப் யூஎஸ்பி மைக். வாய்ஸ் ஓவர் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கெலாம் பார்த்திங்கன்னா இந்த மைக் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்குது. இதோட விலை பார்த்தீங்கன்னா 2500 ரூபாய், ஏதோ ஆஃபரில் அமேசானில் போட்டிருந்தா 2500 ரூபாய், 3000 ரூபாய்க்கும் கம்மியான விலையில் இந்த மைக்கை நான் வாங்கினேன். கண்டிப்பாக வேல்யூ ஃபார் மணி, பேங்க் ஃபார் பக்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு மைக் சிஸ்டம். ஸோ இந்த கம்பெனிலேருந்து நிறைய விதமான மைக் அவங்க விட்டுருக்காங்க. உங்களுக்கு லேப்பிள் மைக்கிலிருந்து, சிசராம் மைக்கிலிருந்து பல விதமான மைக் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அமேசானில் இந்தியாவில் அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு வயர்லெஸ் மைக்ரோஃபோன் சிஸ்டம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா, இதோடைய ஹைலைட் என்னென்னா, இதில் வந்து டூயல் டிரான்ஸ்மிட்டர் இருக்குது. ஸோ இதே டூயல் டிரான்ஸ்மிட்டர் சிஸ்டமோட ரோடினுடைய வயர்லெஸ் மைக்கினுடைய விலையை போய் பாருங்கள். ஸோ பயங்கரமாக இருக்கும். பட் இவங்க பார்த்தீங்கன்னா அதுக்கு ஈக்குவலண்ட்டாக அந்த விலையை குறைச்சி ப்ராடக்டில் பார்த்தீங்க அப்படின்னா குவாலிட்டி, ஆடியோனுடைய குவாலிட்டி நல்லா இருக்குது. இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு 2-3 வாரமாக இவங்களுடைய இந்த மைக் சிஸ்டமை நான் டெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஆடியோ குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப திருப்திகரமாக இருக்குது. பட் என்னுடைய வார்த்தைகளை நீங்கள் வந்து அப்படியே எடுத்துக்க வேணாம், இந்த வீடியோ மூலமாக நீங்கள் கேட்டுக்கிட்டு நீங்களே நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம சுவிட்ச் ஓவர் பண்ணுறது சென்னைசர்லேருந்து மோனோனுடைய இந்த வயர்லெஸ் மைக் சிஸ்டமுக்கு நம்ம மாற போகிறோம். ஓகே, ஸோ நம்ம மாற்றியாச்சு. ஆடியோ குவாலிட்டியிலேருந்து ஒரு பிக் சேஞ்ச் இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இந்த வயர்லெஸ் மைக்கோடைய விவரங்கள் உங்களுக்கு காமிக்கிறதுக்கு முன்னாடி, ஃபஸ்ட்டு நான் பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ணி இந்த பாக்ஸுக்குள்ளே என்னென்ன வரும் அப்படிங்கிறத காமிச்சிடுறேன் உங்களுக்கு. இதோட விலை பார்த்திங்கன்னா 12,000 ரூபீஸ், 11,999 அமேசான் இந்தியாவில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதோடைய பாக்ஸ் பேக்கேஜிங் இந்த மாதிரி க்ளீனாக நீட்டான ஒரு பாக்ஸ் பேக்கேஜிங் கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு பிடிச்ச ஒரு கலர் காம்பினேஷன் பிளாக் அண்ட் எல்லோ. பாக்ஸுடைய சைடில் இதில் ப்ராடக்டினுடைய எல்லா ஹைலைட்ஸையும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பாக்ஸுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு சைட்லேயே அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக எனக்கு இதில் பிடிச்ச விஷயம் என்னென்னு அப்படின்னா, இதில் வந்து டூயல் டிரான்ஸ்மிட்டர் இருக்குது. ஸோ ஏதாச்சும் ஒரு இன்டர்வியூக்கு போனோம் அப்படின்னா, இல்லை ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு கொலாப் வீடியோ பண்ணோம் அப்படின்னா, அந்த நேரத்தில் மைக்கை மாற்றி 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 பிடிக்கிறதுக்கு பதிலாக ரெண்டு மைக் இருந்துச்சுன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எங்கிட்ட இருக்க ரோடு வயர்லெஸ் மைக்கினுடைய சிங்கிள் மைக் சிஸ்டத்துடைய விலையில் எனக்கு டூயல் மைக், அதுவும் அதே கிட்டத்தட்ட அதே குவாலிட்டியில் எனக்கு கிடச்சிருக்குது. எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் தான் சொல்லணும். பாக்ஸ் பேக்கேஜிங்கை திறந்தவொடனே உள்ளுக்குள்ளே ஒரு மஞ்சள் கலரில் ஒரு சூப்பரான ஒரு டிசைனில் ஒரு பாக்ஸ், மானோ ப்ரொஃபஷனல் ஆடியோ இனோவேஷன் அப்படின்னு போட்டு அவங்க கொடுத்துருக்காங்க. திறந்தவொடனே பார்த்தோம்னா அழகாக உள்ளுக்குள்ளே ஒரு பாக்ஸ் இருக்குது. ஸோ அந்த பாக்ஸுக்குள்ளே இந்த 3 சிஸ்டமும் வச்சுருக்காங்க. 2 டிரான்ஸ்மிட்டர், 1 ரிசீவர் இருக்குது. ஸோ அதை எடுத்துகிட்டு பார்த்தோம் அப்படின்னா, கீழே வந்து 2 குட்டி பாக்ஸ் இருக்குது. ஒன்றில் வந்து ஆடியோ கேபிள்ஸ் ப்ளஸ் யூஎஸ்பி டைப் சி கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் லெவலியர் மைக்ரோஃபோன், அதையும் உங்களுக்கு பாக்ஸுக்குள்ளே கொடுத்துட்றாங்க. ஸோ ஆக்சுவலாக இந்த 2 டிரான்ஸ்மிட்டர்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இன்பில்ட்டாக உங்களுக்கு மைக் இருக்குது, எக்ஸ்டர்னல் மைக்கு தேவை கிடையாது. ஸோ இந்த மைக்கை வந்து நீங்கள் வெளியே ஏதாச்சும் பேசிகிட்டு இருக்கிறப்போ காற்றை வந்து நாய்ஸ் உடைய ரெடியூஸ் பண்ணணும்னா அப்படின்னா, அதுக்கான டெட் கேட் சிஸ்டம்னு 2 கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் வந்து இதை கனெக்ட் பண்ணி இது புசு புசுன்னு பூனைக்குட்டி மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, இந்த ஒரு பூனைக்குட்டிக்கு தான் டெட் கேட் அப்படிம்பாங்க. ஸோ அதை நீங்கள் கனெக்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இண்டோரில் நம்ம இருக்கிறதுனால இங்கே ஒன்றும் விண்ட் அவ்வளோ வரப்போகிறது கிடையாது. ஸோ அந்த பூனைக்குட்டியை உள்ளே வச்சிடலாம், யூஸ் பண்ணுறது தேவை கிடையாது. பட் சப்போஸ் இந்த மாதிரி மைக்கை நம்ம மாட்டுறது சில பேருடைய ட்ரெஸ்ஸுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம், மைக்கை வந்து கன்சீல் பண்ணி காமிக்கிறோம் அப்படிங்கிற நிலைமை வந்திருக்கலாம். ஸோ அதுக்காகவும் பார்த்தீங்கன்னா பாக்ஸுக்குள்ளேயே அவங்க வந்து லெவலியர் மைக் இது. ஸோ இந்த மைக் 2 மைக் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 டிரான்ஸ்மிட்டர் இருக்கிறதுனால 2 மைக் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தையும் நீங்கள் கனெக்ட் பண்ணி நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் அந்த லெவலியர் மைக்கு. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, இதை சார்ஜிங் பண்ணுறதுக்கு ஒரே நேரத்தில் 3 நம்ம சார்ஜ் பண்ணுறதுக்கு யூஎஸ்பி டைப் ஏ டு ட்ரிப்பிள் யூஎஸ்பி டைப் சிக்கான ஒரு கேபிள் அவங்க கொடுத்துருக்காங்க. இது தவிர உங்களுக்கு இந்த ரிசீவரை வந்து உங்கள் மொபைல் ஃபோனில் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு கேபிள் கொடுத்துருக்காங்க, இல்லை உங்கள் கேமராவில் கனெக்ட் பண்ணுன்னா அதுக்கும் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ஆமாங்க,
ஸோ இந்த மைக் சிஸ்டம் வந்து நீங்கள் உங்கள் மொபைல் ஃபோனில் நீங்கள் தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் வச்சு நீங்கள் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு அழகான ஒரு பவுச்சும் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸுக்கு அடியில் பத்திரமா வச்சு கொடுத்துருக்காங்க. இந்த பவுச்சுமே நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்குது. ஸோ எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சு நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப வசதியாக ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்குது. எது எப்படி இருந்தாலும் கடைசியில் நமக்கு முக்கியம் ஆடியோ குவாலிட்டி. அது நல்லா இருந்துச்சு அப்படின்னா இந்த ப்ராடக்ட் சூப்பர் அப்படின்னு சொல்லிடலாம். பட் அது நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் தான் சொல்லணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி நல்லா இருக்குது, கம்பேரபிள் டு ரோட் அப்படின்னு சொல்லுவேன். இதோடைய வயர்லெஸ் மைக்குனாலே இன்னொரு விஷயம் என்னென்னா டிஸ்டன்ஸ் எவ்வளோத்துக்கு டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுது அப்படிங்கிறது முக்கியம். இது வந்து 2.4 GHz அலைவரிசையில் ஒர்க் பண்ணுறதுனால கிட்டத்தட்ட ஒரு 50 மீட்டர் வரைக்கும் உங்களுக்கு டிஸ்டன்ஸ் கிடைக்குது. இதில் ரெண்டு பேர் பேச ஒரு டயலாக ரெக்கார்ட் பண்ணுறக்காக தான் நம்ம வாங்க போகிறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு நேரத்தில் இரண்டு மைக்குமே பார்த்திங்க அப்படின்னா 50-50 or 100 டிஸ்டன்ஸில் நம்ம இருக்க போகிறாங்க. பக்கத்து இந்த மாதிரி ஸ்டுடியோவில் உட்காந்து பேச போகிறாங்க. ஸோ அதுக்கு இந்த மைக்கினுடைய டிஸ்டன்ஸ் பர்ஃபெக்டாக இருக்குது. ஆடியோ குவாலிட்டியும் கேட்டிங்க அப்படின்னா இந்த பேஸ் வாய்ஸ் இருக்கக்கூடிய பேஸை நல்லா கேரி பண்ணி உங்களுக்கு க்ளீனாக கொடுக்குது. இப்போது இந்த மைக்கில் பார்த்திங்க அப்படின்னா 2 transmitter ஒரு ரிசீவர் கொடுத்துருக்காங்க. ஸோ மெயின்லி இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது எங்கே அப்படின்னா இன்டர்வியூஸ்க்கு யூஸ் பண்ணோம். இரண்டு பேர் பேசுகிற விஷயத்தை பார்த்தீங்கன்னா ஒரே கேமராக்குள்ளே நம்ம ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னா இதை நம்ம யூஸ் கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இந்த ஸ்டுடியோவில் இரண்டு பேர்லாம் வந்து நம்ம கூப்பிட்டு வச்சுக்கிட்டு நம்ம ரெக்கார்டிங்லாம் பண்ண முடியாது. ஸோ ஜூனியர் கிரியை நம்ம கூப்பிடுவோம். ஸோ அவர்கிட்ட இந்த மைக்கை கொடுத்து பேச வைப்போம். தம்பி இதை பிடிப்பா, மாட்டிக்க அப்பா மாதிரி மாட்டிக்க. சரி, லீவ் விட்டாச்சு, லீவில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? டிவி பார்க்கறது. டிவி பார்க்கறத விட்டுட்டு வேற என்ன பண்ற? அந்த கம்ப்யூட்டர்ல ஏதோ நோண்டிக்கிட்டு இருக்கே, என்ன பண்ற? நான் வந்து ஒரு கேம் புரோகிராமிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன கேம் அது? ஸ்க்ராட்ச் வச்சு. ஆனா நான் நெக்ஸ்ட் நான் இது ப்ரோட்டோடைப் தான், இது வந்து கோடவுட்ல வந்து அப்படியே யூஸ் பண்ணி பண்ணுறேன். சரி தம்பி, ஏதோ சொல்றாப்ல ஸ்க்ராட்ச்ங்கறாப்ல கோடவுட்ங்கறாப்ல. சரி, பட் உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ இந்த மைக் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஒரே ரிசீவர் தான், ஆனால் 2 transmitter இருக்கிறதுனால இரண்டு பேர் பேசுகிறத 2 சேனலில் போய் உங்களுக்கு ஸ்டோர் ஆகும். ஸோ இன்டர்வியூஸ்க்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ரெகுலர் இந்த டிரான்ஸ்மிட்டர் இருக்கக்கூடிய இன்பில்ட் மைக்கில் வச்சு நம்ம கேட்டோம். இப்போது இந்த மைக்கில் வந்து நம்ம இந்த லெவல் இயர் மைக்கை நம்ம கனெக்ட் பண்ணி அதையும் செக் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, ஸோ இப்போ ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது? ஆடியோ ரிசீவ் ஆகுதா? ரிசீவ் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இப்போ ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது? மைக் செக் 1 2 3, மைக் செக் 1 2 3. ஸோ ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள். இந்த ரிசீவர் இருக்கக்கூடிய கண்ட்ரோல்ஸ் என்ன அப்படின்னா கெயினை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒழுங்காக ரிசீவ் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு வயர்டு இயர்ஃபோனை கனெக்ட் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அது அந்த ரிசீவரில் இருக்குது. பேரிங் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இன்ஸ்டன்டேனியஸாக இருக்குது. இதை நம்ம ஆன் பண்ண உடனே, ரெண்டையும் ஆன் பண்ண உடனே அந்த ரிசீவரையும் நான் ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்ஸ்டன்ட் பேரிங் ஆகிடுது. வேறு எந்த விதமான கண்ட்ரோல்ஸும் உங்களுக்கு கிடையாது. ஸோ பேட்ரி லெவல் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த எல்இடி இண்டிகேட்டர் மூலமாக தான் நம்ம பார்த்துக்கணும். அதுக்குன்னு தனியாக டிஸ்பிளேலாம் கொடுக்கல. அதெல்லாம் கொடுத்தாங்கன்னா அதுக்குன்னு காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். பட் பேட்ரி லைஃப் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் சார்ஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு சிஸ்டமும் 6 மணி நேரம் தாக்கு பிடிக்குது. ஸோ அதாவது அந்த ரிசீவர் ஒரு 6 மணி நேரம் ஒர்க் ஆகுது, இந்த டிரான்ஸ்மிட்டர் ஒரு 6 மணி நேரம் ஒர்க் ஆகுது, இந்த டிரான்ஸ்மிட்டர் ஒரு 6 மணி நேரம் ஒர்க் ஆகுது. ஸோ ரிசீவரும் டிரான்ஸ்மிட்டரும் ஒரே நேரத்தில் ஆனாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஓவராலாக பேட்டரி லைஃப் உங்களுக்கு 6 hoursக்கு மேலே லைட்டாக ஒரு 6.5 hours வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணீங்க அப்படின்னா சார்ஜ் போட்டுக்கிட்டே ரிசீவராக இருக்கட்டும் டிரான்ஸ்மிட்டர் ஆகட்டும் இரண்டையுமே நீங்கள் சார்ஜ் போட்டுக்கிட்டே கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி சொன்ன இன்னொரு விஷயம் திரும்பி சொல்லிடுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா கேமராவில் மட்டும்தான் யூஸ் பண்ணும் அப்படிங்கிறது கிடையாது. ஐஃபோனாக இருக்கட்டும், ஆண்ட்ராய்டாக இருக்கட்டும், எதில் வேணால் நீங்கள் ஃபோனில் நீங்கள் கனெக்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம். உங்கள் ஃபோனில் 3.5 mm ஆடியோ ஜாக் இருந்தால் நீங்கள் டேரெக்டாக நீங்கள் கனெக்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இல்லை அப்படின்னா அதுக்கு ஒரு அடாப்டர் வாங்கி நீங்கள் யூஎஸ்பி டைப் சி டு 3.5 mm ஆடியோ ஜாக்கோ இல்லை 3.5 mm ஆடியோ ஜாக் டு லைட்னிங் அடாப்டரோ ஒரு அடாப்டர் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஐஃபோனாக இருக்கட்டும், ஆண்ட்ராய்டாக இருக்கட்டும், எதில் வேணால் நீங்கள் கனெக்ட் பண்ணி நீங்கள் இந்த மைக்கை நீங்கள் தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு வயர்லெஸ் மைக், ஒரு டூயல் டிரான்ஸ்மிட்டர் சிஸ்டமோட ஒரு மைக் பார்த்தீங்கன்னா இதுதான் இருக்கிறதுலே சீப்பஸ்ட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இதை விட சீப்பான மைக்கெலாம் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். பட் நீங்கள் என்ன விலை கொடுக்குறீங்களோ அதுக்கேற்றப்பல குவாலிட்டி தான் உங்களுக்கு இருக்கும். பட் என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நான் வந்து இந்த மோனோ கம்பெனியை வந்து ரொம்ப நாள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் எனக்கு இந்த மைக்கினுடைய காஸ்ட் ப்ளஸ் அதில் பெர்ஃபார்மன்ஸ் ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்டாக இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுது.
உங்களுக்கு தேவை, இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் இதை வாங்கலாம். இது வாங்குறதுக்கான லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனுக்கு கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இந்த பதிவு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு பதிவு உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.